வணக்கம் நண்பர்களே, இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தை பற்றி, ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படின்றத பற்றி பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு பார்ட்டாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹெல்த் செக்அப். டாக்டர் தானே? எஸ் ஏன் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா? அதாவது பே இருக்கா இல்லையா? பார்த்துருக்காங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு மாதிரி நம்ம உடம்புல நோய் இருக்கா இல்லையா, நோய் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நாம் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் ஹெல்த் செக்அப் பண்ணணும் அப்படின்றத ஒரு 5 பாயிண்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹெல்த் செக்அப் அப்படின்றதே ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாப்புல, அது உண்மையா அப்படின்றதையும் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்த் செக்அப் பண்ணுறதுனால வரக்கூடிய முதல் பெனிஃபிட், நம்ம நோயை முன்னாடியே கண்டறியலாம். முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே கூட நோயை வந்து நாம் கண்டறிய முடியும் அப்படின்றது தான் இந்த ஹெல்த் செக்அப்புடைய முதல் பாயிண்ட்டே. எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு டயபிட்டிஸ் வரப்போகுது, சுகர் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்குரிய சில அறிகுறிகளும் இருக்கும். ரிப்போர்ட்ஸில் எப்படி இருக்கும்னா, சுகர் லெவல் பார்டர் லைனில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பாட்டுக்கு முன்னாடி 126, அந்த 126 அப்படின்றது கட் ஆஃபில் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு 110, 105 அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்குன்னா அவருக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணலான்னா, சுகரை கட் டவுன் பண்ணணும், சர்க்கரை நிப்பாட்டு அப்படின்னு நான் முதல் வீடியோவில் சொல்கிற மாதிரி சர்க்கரையை நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் வந்து உணவு முறையில் மாற்றம் கொண்டு வரணும். மாவுச்சத்தை கண்டிப்பாக குறைக்கணும், நிறைய காய்கறிகள் எடுக்கணும். இந்த மாதிரி ஹெல்த் நம்மளுடைய ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இந்த சர்க்கரை நோயை வராமல் தடுக்கவும் முடியும், சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளேயும் வச்சிருக்க முடியும். ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி சுகர் வேல்யூ, கொலஸ்ட்ரால் வேல்யூ, அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது ஜென்ரலாக பார்க்குறது பேர் தான் ஜென்ரல் ஹெல்த் செக்அப். அந்த ஜென்ரல் ஹெல்த் செக்அப் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, எல்லாருக்குமே தான் தேவைப்படும். யாருக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்குமே ஹெல்த் செக்அப் தேவைப்படும். ரெண்டாவது என்னென்னா, ஏற்கனவே ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார், அந்த ட்ரீட்மெண்ட்டுனால ஏதாச்சும் பாதிப்பு வருதா, நோயினால் ஏதாச்சும் ஒரு விளைவுகள் வருதா அப்படின்றத பார்க்கணும்னா இந்த ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நோயினால் ஒரே ஒரு விளைவு மட்டும்தான் வரும்னா அப்படின்னா வராது. ஃபார் எக்ஸாம்பிள், சர்க்கரை நோயை எடுத்துக்கோங்க, அந்த நோயினால் பல விளைவுகள் வரும். ஸோ எல்லா விளைவுகளுமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பொதுவாக பார்க்கணும்னா ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுறோம், அதை சர்வீஸுக்கே விடலை, பல வருஷமாக சர்வீஸுக்கே விடலைன்னா என்னாகும், திடீர்னு ஒரு நாள் சடன்லி எப்படி ஆச்சுன்னே தெரியாது, பிரேக் வயர் வந்துருக்கும், இல்லை செயின் வந்துடும், ஏதாச்சும் ஒரு இது எஃபெக்ட் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்ப என்னாகும்னா, திடீர்னு நம்மளுக்கு வந்து அசௌகரியமாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து ஆரோக்கியத்தில் வந்து கோளாறு ஏற்படாமல் இருக்கணும்னா ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ சர்வீஸ் பண்ணுறப்ப அவர் செயின் கரெக்டாக இருக்கா, பிரேக் வயரெல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் பொதுவாக ஆயிலெல்லாம் கரெக்டாக இருக்கா, பேட்ரி கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணுவார். ஸோ மெக்கானிக் வந்து அந்த மாதிரி செக் பண்ணுறப்ப, சர்வீஸ் பண்ணுறப்ப வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் பைக் நல்ல கண்டிஷனாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மாதிரி தான் ஹெல்த் செக்அப்பும். ஸோ உங்களை நீங்களே கண்டிஷனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்த் செக்அப் ரொம்ப முக்கியம். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, ஃபர்தராக பக்க விளைவுகளோ இல்லை விளைவுகளோ வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்த் செக்அப் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஒருத்தருக்கு நோய் இருக்குது, ஃபர்தராக அது ப்ராக்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹெல்த் செக் அப்பப்போ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து ஹார்ட் வந்து அப்பப்போ செக்அப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஃபர்தராக அது வந்து அந்த டிசீஸ், அந்த நோய் வந்து ஃபர்தராக ப்ராக்ரெஸ் ஆகாமல் நாம் தடுத்துட முடியும். அதனால் ஹார்ட் டிசீஸ் மட்டும் இருக்கிறவங்க இல்லை, எந்த நோய் இருந்தாலும் அந்த நோய்க்குரிய விளைவுகள் எதுவும் ஏற்படுதா அப்படின்னு பார்க்குறதுக்கும் செக்அப்பு ரொம்ப முக்கியம். ஸோ செக்அப் வந்து ரெகுலராக பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அவங்க ட்ரீட்டிங் டாக்டர், அந்த உங்களை பரிசோதிக்கிற அந்த மருத்துவர் படி எத்தனை நாளுக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். சராசரியாக ஒரு மனிதர் வந்து எப்போ செக்அப் பண்ணலான்னா, வருஷம் ஒரு முறை செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குடிப்பழக்கம் இருக்குது, புகைப்பழக்கம் இருக்குது அப்படின்னா அவர் இன்னும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணிக்கிறது ரொம்ப உத்தமம். இதில் எத்தனை பேர் நார்மலாக இருக்கீங்க? கை தூக்குங்க. ஒரே ஒரு
ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் போயிட்டு வாங்களேன். இதுல ஒருத்தர் கூட நார்மல்னு கை தூக்க மாட்டேன். நார்மலா கை இருக்கு, கை இருக்கு. நார்மலா இருக்கிற உங்களை பேஷண்டா மாத்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ற டெக்னிக் தான் மெடிக்கல். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏன் அந்த டெஸ்ட் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பேக்கேஜில் வந்து ஒவ்வொரு ஆர்கானை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட் டிசீஸை கவர் பண்ணுற மாதிரினா இசிஜி, எக்கோ கார்டியோகிராமு அந்த மாதிரி ஆகும். அப்படியே வயிறு பகுதியெல்லாம் கவர் பண்ணோம்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு அது இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ பேக்கேஜ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக இருக்கிறது பிஸ்னஸுக்காக இல்லை, உங்களுடைய ஆர்கன், உங்களுடைய உறுப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறதுக்காக அந்த மாதிரி பேக்கேஜ் பேக்கேஜாக இருக்குது. ஜென்ரல் ஹெல்த் செக்கப்பில் மோஸ்ட்லி எல்லா ஆர்கன்ஸும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு உறுப்புகள் வந்து ஒரு பழுதடைந்திருக்கு அப்படின்றத முன்கூட்டியே நம்மளால் அறிஞ்சிக்க முடியுதுன்னா அது ஒரு நல்ல விஷயம். அது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்றத முதலே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும். அது ஃபர்தராக சிவியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது நாம் பண்ண முடியும். அதனால தான் ஜென்ரல் ஹெல்த் செக்கப் ரொட்டீனாக எல்லாருமே வருஷம் ஒரு தடவை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நாலாவது பாயிண்ட் வந்து, இப்போ ஒரு நோயினாலேயோ இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தவறான லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறையினாலேயோ உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளை நாம் கம்மி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு, அவருக்கு வந்து டிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, லங் கேன்சர் வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்தில் அவர் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் அந்த பேக்கேஜை சூஸ் பண்ணி அவருக்கு லங்ஸ் எப்படி இருக்குது, இந்த பிஎஃப்டி அப்படின்னு சொல்லுவோம், பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அந்த டெஸ்ட்டு அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும். லங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ட்டு. ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டுறது ரொம்ப உத்தமம். நிப்பாட்ட முடியலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி அட்லீஸ்ட் செக்கப் ஆகுது பண்ணி ஃபிட்டாக இருக்கோமா அப்படின்றத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அல்கால் குடிப்பழக்கம் இருக்கிறவங்க என்ன டெஸ்ட் பண்ணலான்னா, இந்த லிவர் ஃபங்க்ஷன், கல்லீரல் முக்கியமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ கல்லீரல் டெஸ்ட்டு பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. குடிப்பழக்கத்தை நிப்பாட்டிடுறது ரொம்ப உத்தமம். அப்புறம் படங்களை பார்த்து வந்து நம்ம ஆரோக்கியத்தை வந்து டிசைட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஆரோக்கியத்தை டிசைட் பண்ணுறது அறிவியலாக தான் இருக்கணும். அறிவியல்னால் எப்படின்னா எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்குது. பல பேஷண்ட்ஸுகள் என்ன, எப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்குது, பல நோய்களால் எப்படி பேஷண்ட்ஸ் பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி க்யூர் ஆகுறாங்க அப்படின்ற டேட்டா மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் ஹெல்த், அப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமே தவிர, படம் பார்த்து அதை ஜென்ரல் செக்அப்லாம் ஸ்கேமு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் உங்களை விட்டு தூரமாக போக வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா, இது முக்கியமான பாயிண்ட்டு, உங்களுடைய ஆயுளை அதிகரிக்கிற ஒரு டெக்னிக் தான் ஹெல்த் செக்கர். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நல்லா இருந்தாலும் அறிகுறிகளே இல்லாமல் உள்ளே வந்து உங்களுடைய லிவர் பாதிப்போ இல்லை விட்டமின் டெஃபிஷியன்சி ஏதாச்சும் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம செக்கப் மூலமாக கண்டுபிடிச்சி தகுந்த ட்ரீட்மெண்ட்டை முன்னாடியே பண்ணிட்டோம்னா ஆயுள் அதிகரிக்கும். இப்போ ரெண்டு சினாரியோ ஒன்று எடுத்துப்போம். ஒரு சினாரியோ, ஒருத்தர் வந்து 34 வயசு, அவர் வந்து ஜென்ரல் செக்கப்பெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மெர்சல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் செக்கப்பே பண்ணாமல் அப்படியே இருக்காருன்னு வச்சுப்போம். அவருக்கு வந்து ப்ரீடயபெட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்குது. ப்ரீடயபெட்டிஸ்னால் சுகர் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சுகர் லெவல் ஒரு 126 இருக்கும், ஆனால் 100 மேலே இருக்கும். இந்த வெறும் வயத்தில் வந்து சுகர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் ப்ரீடயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். HbA1c வந்து 5.7 அப்படின்ற ரேஞ்சிலிருந்து 6.4 அது வரைக்கும் போச்சுன்னா ப்ரீடயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்தால் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருமோ அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசன்ட் ரிசர்ச் சொல்லுது. ஸோ இப்படி 34 வயசில் இருக்கிற இவர் ப்ரீடயபெட்டிஸாக இருக்கும் அப்படின்றது தெரியலை. ஏன் தெரியலை, செக்கப் பண்ணல அதனால் தெரியலை. ஏன்னா அறிகுறிகளும் இருக்காது, செக்கப்பு ஸ்கேமு அப்படின்னு நினச்சி விட்டாருன்னு வச்சுப்போம். அப்படி விட்டுற பட்சத்தில் 40 வயசில் அவருக்கு திடீர்னு சிவியராக ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ வந்து பிளட் சுகரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் அப்படின்னு வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவரே 34 வயசுலேயே இவர் வந்து ப்ரீடயபெட்டிஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இவர் உணவு முறையை மாற்றிருக்கலாம், உடற்பயிற்சி ஆரம்பிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக அவர் தெரிஞ்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் செக்கப் மூலமாக ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியும். ஸோ ஆயுளை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்த் செக்கப் ரொட்டீனாக எல்லாருமே பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோளும். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நான் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ உடற்பயிற்சியை பற்றி பார்க்கலான்னு தான் ஆக்சுவலாக நினச்சேன். ஹெல்த் செக்கப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஊடல நினச்சனால இதை நான் போஸ்ட் பண்ணிட்டேன்.
ஏதாச்சும் ஒரு டாபிக் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த டாப்பிக்கையும் நாம் பார்ப்போம். ஆனால் ரெகுலராக நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி அப்படின்ற டாப்பிக்கையும் நான் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.